சர்ப்ரைஸ் ஒரு வழியா வந்து நம்ம ப்ராக்ல இருந்து ஜெர்மனி வந்தாச்சு. ஸோ ஒரு வழியாக காலையில் எழுந்திரிச்சு கரெக்ட் டைமிங்க்கு வந்தாச்சு. நான் ஃப்ரான்ஸ்லேருந்து இது பானோ ஷாக்லாவும் க்ரோசானும் கொண்டு வந்திருக்கேன், உட்காந்துட்டு சாப்பிட போகிறேன். ஃப்ராகில் உட்காந்துட்டு ஃப்ரெஞ்சு ப்ராடக்ட்டு பிரித்து ஜாலியாக சாப்பிட்டு இப்போ நம்ம வந்து ஜெர்மனி போக போகிறோம். இப்போ நம்ம ஜெர்மனி போயிட்டு திருப்பி இங்கேயே வந்துட்டு கிளம்பலாம். ஸோ இதுதான் வந்து பஸ் ஸ்டேஷனு. ஒரு 25-26 பிளாட்ஃபார்ம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். யூரோப் வந்ததுலேருந்து ஃபுல்லாக ஃப்ளிக்ஸ் பஸ்லேயே தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் வந்து வேறு ஆப்ரேட்டர், இது என்னென்னு பார்த்திங்கன்னா ரீஜியோ ஜெட்டுன்னு சொல்லிட்டு அதில் ட்ராவல் பண்ண போகிறேன். ஒரு வழியாக வந்து நம்ம ப்ராக்லேருந்து ஜெர்மனி வந்தாச்சு. ஸோ வந்து இதுதான் வந்து வேர்ல்ட்ஸ் ஃபோர்த் லார்ஜஸ்ட் எக்கானமி. ஸோ பார்த்தீங்கன்னா சிட்டியே வந்து வேற லெவலில் சூப்பராக இருக்குது. ஸோ ஜெர்மனியில் வந்து நம்ம ட்ரெஸ்டன்ங்கிற ஒரு சிட்டியில் இருக்கோம். இதுதான் வந்து லேண்ட் ஆஃப் ஆட்டோமொபைல்ஸ். இன்றைக்கி தான் அந்த கேப்புக்கான ஒரு ஒரிஜினல் இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ மெர்சிடிஸு, பென்ஸு, ஆடி, ஃபோக்ஸ் வேகன் எல்லா காருமே இங்கே இருக்குது. ஸோ அப்புறம் வந்து முக்கியமானது ஆட்டோபானு, வேற லெவல் சிட்டி அண்ட் வேற லெவல் கண்ட்ரி. ஸோ இந்த சிட்டியை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், வாங்க. சோ இது வந்து பீட்சா ப்ரோஷன் ப்ரோட்சன் ப்ரோட்சன். இது பண்ணுடா, நீ ஜெர்மன் படிச்சீங்களா? வெக்கம் கட்டவனே. ஏய் 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 மிஸ்டர் பொசிஷன் மரியாதை. நான் வீட்ல இருக்கறானே சம்பந்தமே இல்லடா இத்தாலியன் பீட்சாக்கு இருக்கு. ஓ நோ, பீட்ஸாலாம் இங்கே ஓகே. ஆனால் இது பீட்ஸா ப்ரோஷர் தான் புதுசாக இருக்குது எனக்கு. ஆனால் சூப்பர், வேறு லெவலில் இருக்குது. இந்த க்ரீம் சூப்பராக இருக்குது. டீலேயே வந்து இது வந்து ஒரு ரோஸ் மில்க் டீ.
ஃபுல்லாக நிறையா போட்டு கொடுத்துருந்தாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு டீயை வந்து நல்லா கூலிங் பண்ணி உள்ளே ரோஸ் மில்க் எசன்ஸை ஆட் பண்ண மாதிரி இருக்குது. ஏன்னா அது என்ன வருது ட்ராகன் பால், என்னமோ ஜெல்லி மாதிரி இருக்கு வாயில் வருது, சூப்பராக இருக்கு. ஆனால் அது வந்து ஃப்ளேவர்லெஸ்ஸாக இருக்கு. ஒரு வழியாக வந்து ஜெர்மனியில் ட்ரெஸ்டன்ங்கிற இடத்த வந்து கொஞ்சம் முடிச்சாச்சு. நான் ஆக்சுவலாக இங்கே தான் வந்து படிக்கிறதுக்கு வரதாக இருந்துச்சு. ஸோ ஒரு சில காரணத்தினால நான் வந்து ஃப்ரான்ஸ் போயிட்டேன். ஸோ இங்கே வந்து ஓரளவுக்கு சுற்றி பார்த்தாச்சு, ரொம்ப டயர்டு. அப்புறம் வந்து இங்கே ஃபுல்லாக மழை, இங்கே பாருங்க இப்போ கூட மழை பெஞ்சுது, ஃபுல்லாக ஐஸ் கட்டி மழை. இதெல்லாம் பெஞ்சதுனால என்னால் வந்து நிறைய இடத்த சுற்றி பார்க்க முடியல. ஸோ இன்னும் கொஞ்சம் பிளேசஸ் இருக்குது, அதை வந்து நான் நெக்ஸ்ட்டு மறுபடியும் இங்கே வருவேன். ஏன்னா வந்து ப்ராகு ரொம்ப பிடிச்சிருச்சு, ஜெர்மனியில் டெஸ்டினும் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ ஐ வில் கம் ஹியர் அகெயின். இப்போ வந்து நம்ம இங்கேருந்து திருப்பி ப்ராகுக்கு போயிட்டு, ப்ராகில் நாளைக்கு காலையில் வந்து ப்ராக் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லேருந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் கண்ட்ரிக்கு ஃப்ளைட்டு. ஸோ அங்கே போயிட்டு அது வந்து வெறும் ட்ரான்சிட் மாதிரி தான், அங்கே முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து நம்ம திருப்பி ஃப்ரான்ஸ்குள்ளே ஒரு சிட்டிக்கு வருவோம். அங்கேருந்து ஃப்ரான்ஸ்குள்ளே இன்னொரு சிட்டிக்கு போவோம், அங்கேருந்து திருப்பி நாந்துக்கு வருவோம். ஸோ இதுதான் நாளைக்கு பிளானு. ஸோ நான் இப்போ சீக்கிரம் போய் பஸ் வந்து 6:35 பிடிச்சிட்டு நைட் ஒரு 9:30-10 போயிட்டு ரூம் போய் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் மறுபடியும் 4:00 எந்திரிச்சு ஃப்ளைட்டை பிடிக்கிறோம். சரி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஸ்டே டியூன். எப்படி ஒரு வழியாக 7 மணிக்கு ஏர்போர்ட் வந்தாச்சு, 8:30 ஃப்ளைட்டு, டக்குன்னு போய் செக்இன் பண்ணிட்டு போகணும். வாங்க டைம் ஆச்சு, சீக்கிரம் வருவோம். ஒவ்வொரு வழியாக ஏர்போர்ட்டில் செக்இன் பண்ணியாச்சு, எதுவும் சொல்லாமல் டக்குன்னு விட்டுட்டாங்க. லைக் நார்த் ஏர்போர்ட்லாம் எப்படி எனக்கு ஒரு 1/2 hour பண்ணிடுவாங்க, ஃபுல்லாக செக்இன் பண்ணி எல்லா ப்ராசஸும் முடிச்சு அனுப்பிச்சிடுவாங்க. போன டைம்லாம் பாஸ்போர்ட்டு வச்சு இவன் வந்து கிரிமினலா இல்லை ஜென்யூன் பர்சனாக சொல்லிலாம் செக் பண்ணி வச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடிஞ்சுது. ஸோ ஃப்ளைட் 8:30 கரெக்டாக பிடிச்சிருவேன், வாங்க போவோம். வீடியோ எடுத்துட்டுருக்கிறவன் 8:55 போகிறான், நான் 8:30 போகிறேன்.